2011 ஆம் ஆண்டு ஸ்டாக் சார். கோலமானி. ஓர் ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் கோலமானி ஒரு ஒன்றில் காணப்படுகின்றது. வட்ட அளவிடையில் உள்ள பிரிப்புகளின் எண்ணிக்கை 50 ஆகும். இரு முழுமையான சுழற்சிகளில் நிலைக்குத்து அளவிடையின் மீது வட்ட அளவிடையினால் ஏற்படுத்தப்படும் ஏக பரிமாண நேர்கோட்டு நகர்வு 1 மில்லிமீட்டர் ஆகும். அப்போ ரெண்டு கால்களுக்கு இடையில் இருக்கிற தூரம் பி தந்திருக்காங்க. காலில் மட்டத்திலேருந்து வளைவினாரை கீழுக்கு இறங்கின தூரம் சிமோலெச் தந்திருக்காங்க. தளக்குழிவு வில்லையின் வளைபரப்பின் வளைவாரைய துணிவிற்கு கோலமானி பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய ஒரு துணிதலில் கோலமானி ஒரு ரெண்டில் காணப்படுகின்றவாறு வில்லையின் வளைபரப்பு மீது வைக்கப்படுகின்றது. உருவில் காணப்படும் HB ஆகிய அளவீடுகளை பெற்ற பின்னர் பின்வரும் சூத்திரத்தை பயன்படுத்தி வளைவாரை ஆறு துணியப்படலாம். ஆர்சாமன் பி வர்க்க திங்கள் RH SH/2. இக்கோலமானியின் இழிவெண்ணிக்கையாது. அப்போ நமக்கு தெரியும் பிள்ளையால், கோலமானியில் வட்ட அளவுடையில் நமக்கு பிரிப்புகள் இருக்கும். சாதாரணமாக 50 அல்லது 100 இருக்கும். இங்கே தரப்பட்டதில் எத்தனை கணிசனா பிள்ளையால், 50 பிரிப்புகள் இருக்கு. அப்போ 50 பிரிப்புகள் இங்கே காணப்படுது, 50 பிரிப்புகள் காணப்படுது. இந்த கோலமானி வட்ட அளவுடை வந்து நமக்கு தெரியும், நம்மளை நிலைக்குத்து பிரதான அளவுடையின் மீது இவர் நகர்வார். அப்போ பிரதான அளவுடை சைவர்லேருந்து மேலுக்கும் கீழுக்கும் அளவிடப்பட்டிருக்கும். சாதாரணமாக 10 10 அளவிட்டிருப்பாங்க. நமக்கு தெரியும் பிள்ளையால் அது. இதில் இங்கே என்ன நடக்க போணுச்சுனா பிள்ளையால், இதில் கேள்வியுள்ள ஆக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்காங்க. என்ன நினச்சேன்னா, இதில் இந்த ஒரு பிரிப்பின் நீளமிகு தானே பிள்ளையால், ஒரு பிரிப்பு. இந்த ஒரு பிரிப்புற நீளத்தை இந்த வட்ட அளவுடைய மொத்த பிரிப்புகளாக பிரித்த மனுஷன்னா நமக்கு ஒரு பிரிப்புற நீளம் வரும். ஒரு வேணியர், நம்ம வேணியர்னு சொல்லலாம் தானே, அதான் இந்த கருவியால் அளக்கக்கூடிய ஆக சிறிய அளவுடை, மிக சிறிய அளவுடை. அதுக்கு இன்னொரு பேர் ஒன்றிக்கு இழிவெண்ணிக்கை என்று சொல்லும், லீஸ் கவுண்ட்னு சொல்லி இழிவெண்ணிக்கை. இங்கே தரப்பட்ட கேள்வியில் என்ன சொல்லிக்காங்கன்னு சொன்னா பிள்ளையால், 1 மில்லிமீட்டர்னு சொல்லியா டக்குனு பிள்ளையெல்லாரும் 1 மில்லிமீட்டர் 50 பிரிச்சிடும். ஆனால் இங்கே செல்லப்பட்டது இரு முழுமையான சுழற்சிகளில். அப்போ இரு முழுமையான சுழற்சிகளில் 1 மில்லிமீட்டர்னு சொன்னால் நமக்கு ஒரு முழுமையான சுழற்சியில் என்ன வரப்போகணும் சொன்னா பிள்ளையால், 0.5 மில்லிமீட்டர் வரப்போகுது. அப்போ அதை யாதுன்னு சொல்லி கேட்டுக்காங்க. அப்போ 0.5 மில்லிமீட்டரை நாம் 50 பிரிக்கணும். அப்போ ஏ பாட், அப்போ 0.5 மில்லிமீட்டரை 50 பிரித்தோம்னு சொன்னால் அதான் நமக்கு ஆன்சர் 1 × 100 சைவர் தசம் சைவர் 1 மில்லிமீட்டர். அப்போ ஆக முக்கியம் நினச்சினா பிள்ளையால், இரு முழுமையான சுழற்சிகள்ங்கிறது ஆக முக்கியம் நமக்கு தரப்பட்டிருக்காங்க. ஆகவே இதில் வட்டாளர்களால் ஏற்படுத்தப்படுற நகர்வு வந்து 1 மில்லிமீட்டராம். அப்போ நமக்கு ஒரு சுழற்சிக்கு 0.5 மில்லிமீட்டர் அது 50 பிரித்த மாட்டா சைவர் தசம் சைவர் 1 மில்லிமீட்டர். ஏ பாட். பி பாட் என்ன சொல்லிக்காங்கன்னு சொன்னால் பிள்ளையால், பி பாட், கோலமானி வலைபரப்பு மீது வைப்பதற்கு முன்னர் ஒரு சமதள கண்ணாடி தட்டின் மீது வைத்து செப்பஞ்செய்ய வேண்டும். திருகின் நுனி கண்ணாடி தட்டை மட்டுமட்டாக தொடுகிறது என்பதை எவ்வாறு பரிசோதனையில் நிச்சயப்படுத்துகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நாம் ஒரு சமதள கண்ணாடி தட்டுக்கு மேலே, நம்முடைய 3 கால்களையும் ஊன்றி, ஊன்றுவோம். சரியா, இந்த 3 கால்களையும் ஊன்றி போட்டு என்ன செய்ய முடிச்சேன்னா, இந்த நடுக்கால் வந்து திருகன், இந்த வட்டாளையோட விஷயத்தாப்பில் இருக்கிறவர் திருகுன்னு சொல்ல, இந்த நடுவில் இருக்கிறவர். அப்போ அந்த திருகை சுழற்றி சரியாக கண்ணாடியில் உருவாகிற இதர பிம்பமும் இந்த திருகிற இந்த ஊசியும், இந்த ஊசியின் முனையும் ஒன்றை ஒன்று தொடணும். இப்போ இங்கே பொருந்தி இருக்கணுமாங்கிறதுக்கு மார்க்ஸ் கொடுக்கலை. அப்போ ஒன்றை ஒன்று தொடுற கட்டத்தில் இது 4 ஒரே தளத்தில் வந்துடும். அந்த கட்டத்தில் நாம் இந்த வாசிப்படுப்போம். அதுக்கு பிறகு மேலுக்கா கீழுக்காங்கிறத வச்சு நாம் மிச்ச வாசிப்பில் இந்த வித்தியாசத்தை பார்ப்போம். அப்போ ஆக முக்கியம் நாம் நுண்மானி திருக்கு அணிச்சியில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டு ரீடிங் எடுப்போம். பூச்சி வளவிக்கான பார்க்குறதுக்கு வேணியர் இடுக்கு மாநில ஃபுல்லாக ஒன்றில் ஒன்று தாடைகள் ஒன்றில் ஒன்று அண்டும் பிறக்கும் நசிச்சு போட்டு பொருந்து மாற வச்சு போட்டு வாசிப்படுப்போம். ஆரம்ப வாசிப்பு அதான் பூச்சிய வலுவாக நாம் கொள்ளுவோம். இதில் ஆரம்பத்தில் இவர் என்னத்தை ரீடிங்கை காட்டுறாருன்னு பார்க்குறதுக்காக தளத்தின் மேல் ஏன்னு சொன்னால், இதே போல தான் நாம் வளைவின் ஆறை துணிய வேண்டியதுக்கு இந்த கால்களை ஒன்றில் ஒன்று பொருந்தினோம்னு சொன்னால், இந்த கால்களில் தளத்திலேருந்து இவர் எவ்வளவுக்கு கீழே வந்திருக்கார் என்று பார்க்குறதாக முக்கியம்.
அப்போ அதுக்காக என்ன செய்யணும் சின்னப்பிள்ளையால், மூன்று கால்களின் தளத்திலே நடுவில் இருக்கிற திருகும் விரணும் மந்திரத்தை உறுதிப்படுத்துறதுக்காக சமதள கண்ணாடி தட்டுக்கு மேலே கோலமானியின் மூன்று கால்கள் வந்து பொருந்து மறைந்து போட்டு நடுவில் இருக்கிற திருகை நாம் உயர்த்தி பணிச்சு சரியாக உயர்த்தி வச்சு போட்டு பணிச்சுக்கு வந்து அந்த நடுவில் இருக்கிற திருகிற நுனியும் கண்ணாடியில் உருவாகிற பிம்பமும் ஒன்றில் ஒன்று படுமாறு ஒன்றில் ஒன்று பாட்டு படுறதை நாம் உறுதிப்படுத்திட்டோம்னு சொன்னால் தொடர்றது நமக்கு விளங்கும். பிம்பம் கீழுக்கு இந்த ஏறிக்கு வரும். நம்ம மேலுக்கு இந்த ஊசை கீழுக்கு இறக்க கொலை பிம்பம் கீழுக்கு இந்த ஏறிக்கு வந்து ஒன்றில் ஒன்று அண்ணா படுற கட்டம் மட்டு மட்டாக தொடும் கட்டத்தில் மூன்றும் ஒரே இடத்துல இருக்குங்கிறத நிச்சயப்படுத்துவோம். அதுதான் பி பாட்டில் கேட்டிருக்காங்க. சி பாட் கேள்வியை பாருங்கள் பிள்ளையார். சி பாட் கேள்வி சீல் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், பின்னர் கோலமானி வில்லையின் வலைபரப்பின் மீது வைக்கப்படுகிறது. எச்சை துணிவதற்கு அடுத்த அளவீட்டை எடுப்பதற்கு முன்னர் நீ செய்யும் செப்பஞ்செய்கையாது. இப்போ இந்த செப்பஞ்செய்கைங்கிற சொல் வந்து நிறைய பிள்ளைகளை குழப்பிருக்கு. அப்போ நாம் செப்பஞ்செய்கைக்கு இங்கே என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால், திருகை சுழற்றி அதாவது எச் ரீடிங் எடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியல தங்கிட்டாங்க. இப்போ செப்பஞ்செய்கைங்கிறதுக்கு பிள்ளைகள் சாதாரணமாக நம்ம என்னத்தை விளங்குவோம்னு சொன்னால் பிள்ளையால், ஆரம்ப ரீடிங்குக்கு தானே பிள்ளையால் அந்த ரீடிங் ஒன்று செய்கிறதுக்கு போது அரிய மேசையை செப்பஞ்சிகிற தொலைகாட்டிய செப்பஞ்சிகிற அப்படின்னு சொல்லி நிறைய செப்பஞ்செய்கை. அப்போ நாம் அந்த ப்ரீமேஷரில் அப்படின்னே ஒன்று செய்கிற மாதிரி ஒன்று செய்யாமல் இந்த ரீடிங்கை எடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆகவே அந்த கட்டத்தில் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் ரீடிங் எடுக்கிறதுக்காக நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிள்ளையால், திருகை சுழற்றி போய் நமக்கு இதில் வார இந்த வளைவின் அறையில் வார இந்த பற்ற கன்னத்தில் இதுவர் ஒன்றை ஒன்று தொடும் கணத்தில் நாம் அவரை திருகை சுழற்றி அதை தொடுமாறு நாம் இதில் செய்விக்கலாம். இதில் கவனம் பிள்ளையால், நம்ம திருகி இதில் தொட வைக்க போகிறோம். ஆரம்பத்தில் பரிசோதனை செய்யக்கூட ஸ்டார்டில் இவர் நானும் ஒரே தளத்தில் இருக்கி மூணு காலும் திருகிற புள்ளியும் ஒரு தளத்தில் எங்களை உறுதிப்படுத்தினதான பிள்ளையால். இதில் கேட்கல இந்த கேள்வியில் கேட்கல அவங்க கேட்கல இடத்தையும். ஆனால் இப்போ இந்த கட்டத்தில் இவர் இந்த அடியை தொட்டிருக்காருங்கிறத எப்படி உறுதிப்படுத்தலாம்? இப்போ இந்த இதுக்கு மேலே இருக்காரா அல்லது கீழே இருக்காரா அதில் நீங்கள் நம்ம இதில் பார்க்கக்கூட நமக்கு விளங்கும். இது ஒரு கோளவாடிங்கிறதால கோளவாடியில் உருவாகிற பிம்பம் இதில் படுதுன்னு செல்லலாம். ஆனால் கோளவாடி அல்லது வேறொரு ஒன்றுக்கு இப்படி செய்யக்கூட வேறொரு வில்லை ஒன்றுக்கு செய்யக்கூட வில்லையில் அந்த உருவாகிற பிம்பம் நமக்கு தெளிவாக தெரியாட்டி அல்லது கோளவாடியில் மேலுக்கு இருக்கிற ஆறை துணிய வேண்டிய கட்டம் வந்துச்சுன்னு சொன்னால், இரசம் பூசப்பட்ட பகுதியில் துணிய வேண்டிய கட்டம் வந்துச்சுண்டா, அதே மற்ற இதை போல நிகழ்வுகளுக்கு இவர் தொட்டுட்டாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு பொதுவான ஒரு நடைமுறைக்கு பிள்ளையால், அதை பற்றி இதில் கதைக்கையும் இல்லை, ஆனால் பொதுவான ஒரு நடைமுறை இருக்கு. அது என்னென்னுச்சுன்னா, இவர் உள்ளுக்கு பட்டுக்கு இருக்கிற கட்டத்தில் மெல்லிய கடதாசி எடுத்து நாம் இதுக்குள்ளால் இந்த சிஸ்டத்தை குழப்பாமல் மெல்லிய கடதாசி எடுத்து இந்த அடியில் இப்படி விட்டு பார்த்தோம் அப்படின்னு இவர் தடுபடுவார். இப்போ ஃபுல்லாக இந்த ஊசி இறங்கி கொஞ்சம் படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கடதாசி மெல்லிய கடதாசியை விடக்கோல கடதாசியில் தடிப்பு வந்து புறக்கணிக்க தக்கதானே பிள்ளையால், மிக சிறிய இதானே. அப்போ இந்த கடதாசி உள்ளுக்கு பெய்த்தன்னு சொன்னால் இவர் தொடுபட்டிக்க உள்ளுக்கு பெய்த்தண்டா இன்னும் இவர் கீழுக்காகலாம். அப்போ அல்லது பட்டு கடதாசி மடங்குதுன்னு சொன்னால் இவர் தொட்டு கொண்டிருக்காருங்கிறது ஒரு வளமையான ஒரு பரிசோதனை நடைமுறை கொண்டிருக்க பிள்ளையால், நமக்கு இங்கே அதை பற்றி கேட்க இல்லை சரியா. அப்போ இந்த கேள்விக்கு விட என்ன நடத்தினா பிள்ளையால், நம்ம ரீடிங் எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்ய முடியும்னா, இதை திருகி இவரை திருகி இந்த ஆடியில் உட்பக்கத்தை தொடுமாற நாம் செய்யணும். அதான் நெஞ்சிக்கிற நடைமுறை. மேற்குறித்த செப்பஞ்செய்கையின் பின்னர் கோலமானியிலிருந்து நீர் எடுக்கும் வாசிப்பை நினைச்சலி கேட்காங்க. அப்போ நிலைக்குத்து அளவுடைய வாசிப்பும் வட்டாளவுடைய வாசிப்பும் நமக்கு தேவை. இது ரெண்டையும் பேச்சு தான் இறுதி வாசிப்பெடுக்கணும். எச்ச துணியில் வாசிப்பை தான் கேட்டிக்காங்க. அப்போ நிலைக்குத்து அளவுடைய வாசிப்பும் வட்டாளவுடைய வாசிப்பும் நாம் எடுக்கணும். டி பாட்டை பாருங்கள் பிள்ளையால். பரந்த பயன்பாட்டுக்கு பின்னர் ரெண்டா நீண்டகால பாவனையின் பின்னர் நிலைக்குத்து அளவுடையிலிருந்து எடுத்த வாசிப்பு சில கோலமானிகளில் அவ்வளவு செம்மையாக அமையாமல் இருக்கலாம். இதற்குரிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிள்ளையால். இதில் பிரதானமாக லெப்பில் இருக்கிற பழைய கோலமானிகள் சில பழுதானது இந்த வட்ட அளவுடை வந்து ஆடும். அப்போ அதை ஒரே தளத்தில் வச்சு பார்க்குறது கஷ்டம். இந்த வட்ட அளவுடை ஆடும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பிள்ளையால், இந்த ஸ்குருவில் இருக்கிற புரி வந்து தேய்வடையும் நீண்டகால பாவனையில். அப்போ பரந்த பயன்பாட்டுக்கு பின்னர் வாங்கின புதுசு இல்லை, பரந்த பயன்பாட்டுக்கு பின்னர் இங்கே நடக்க போகிற மூலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த புரி வந்து தேய்வடையும். இந்த உலகத்தில் தேயாமலுக்கு எதுவுமே இல்லையே பிள்ளையால்.
அப்போ இந்த புரி வந்து நீண்டகால பாவனையில் இந்த புரி வந்து தேய்வடையும் வந்து சேர்ந்தால் இந்த வட்ட அளவுடை மாறும், வட்ட அளவுடை வந்து ஆடும், ஒரு ஆட்டம் உண்டு காட்டும். அதனால் நாம் எடுக்கிற வாசிப்பு வந்து ஒரு செம்மையான வாசிப்பாக இருக்க மாட்டாது. இப்பாட்டு ஆறை துணிவதற்கு நீர் கோலமானின் கால்களுக்கிடையே உள்ள இடைத்தூரத்தை அளக்க வேண்டியுள்ளது. இங்கே செல்லியிருக்கிற பி பியை துணிவதற்கு நீர் எடுக்கும் அளவுட்டு உபகரணம் யாது? அப்போ நமக்கு லெப்பில் இருக்கிற மீட்டர் கோல் அல்லது அரை மீட்டர் கோல், வேணியர் எடுக்குமானி, இதுகளை பாவிக்கலாம். அகத்தாடை வேணியர் எடுக்குமானு சொன்னால் அது அகத்தாடையை பாவிப்போம். இங்கே நாம் என்ன செய்ய போகிறோம் சொன்னா பிள்ளையால், ஒரு கடதாசி தாளில் அதில் தாளில் மூன்று கால்களையும் ஊன்றப்புறம் கோலமானிற மூன்று கால்களையும் ஊன்றி இந்த நீளம் இந்த நீளம் இந்த நீளங்கள் எடுத்து அதில் சராசரி நீளத்தை தான் பியாக எடுப்போம். சரியா பிள்ளையால், இதே கோலமானிற கால்களை பொறுத்து சில நேரம் கூறிய புள்ளிகளாக வைக்க மாட்டாங்க. என்னத்துக்காக வேண்டியன்னு சொன்னால், நம்ம பயன்படுத்துகிற மேற்பரப்பு டேமேஜ் மேற்பரப்பை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஓரளவு வளைவை கொண்டு இருக்கும் திருத்தமான புள்ளி அடிக்க மாட்டான். அப்போ இந்த புள்ளியில் இருக்கிற இந்த புள்ளியில் அதில் புள்ளி வந்து கூறிய புள்ளியாக இல்லாமல் குண்டுசிற நுனி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும், கொஞ்சம் தடிப்பாக. அப்போ இந்த நீளம் இந்த நீளம் இந்த நீளம் இது சமபக்க முக்கோணை தான் வைப்பாங்க. அப்போ இதை மூணையும் எடுத்து அதில் சராசரி வாசிப்பு எடுக்கணும். அப்போ இந்த மூணு நீளத்தையும் எடுத்து அதில் சராசரி வாசிப்பு எடுத்த மனுஷன்னா நமக்கு பி கிடச்சிடும். ஆகவே இதை அளக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது நமக்கு மீட்டர்கோள் அடிமட்டம் வெளியிடவே நாம் அடிமட்டத்துக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அடிமட்டம் இல்லை. அப்போ மீட்டர் கோல் அல்லது வேணியர் இடிக்கிற அகத்தாடை இது ரெண்டும் தான் நமக்கு இங்கே மீட்டர் கோல் அல்லது அரை மீட்டர் கோல் அல்லது வேணியர் இடுக்குமானி இதான் இங்கே கேட்கப்பட்டிக்கு. பி பாட் ரெண்டாவது பாட் பிஐ துணிவதற்கு நீர் பின்பற்றும் பரிசோதனை படிமுறைகள் யாது? ரெண்டா கோலமானியை ஒரு தாளின் மீது அதன் மூன்று கால்களை மூன்றும். அப்போ அந்த மூன்று கால்களை மூன்ற கட்டத்தில் நடுவில் இருக்கிற திருகு வந்து மேலிக்கிரிக்கணும். இந்த திருகு வந்து மேலிக்கிரிக்கணும், திருகு கீழுக்கிரிக்கி இங்கே வளைவாறையில் கீழுக்கு சேர்த்து அமர்த்தின கட்டத்தில் வளைவாறை கீழுக்கிக்கிற கட்டத்தில் தாளில் ஊண்டி நிலைன்னு சொன்னால் எல்லாம் பழுதாக பேத்துடும், அப்படி ஊன்றல்ல. அப்போ ஊசி வந்து மேலிக்கிரிக்கிற கட்டம் மூணு கால்கள் மட்டும் கீழுக்கிக்கிற அந்த கட்டத்தில் தாளில் ஊன்றினோம்னா இந்த மூன்றும் வந்து பதியும். அப்போ தாளின் மீது பதியை வச்சு போட்டு அதை மார்க் பண்ணணும், பென்சிலால் ஏதாவது ஒன்றில் மார்க் பண்ணி போட்டு அதில் சராசரி நீளத்தை நாம் இங்கே பாவிக்கணும். எஃப் இதில் எஃப் பாட் கேட்டிக்காங்க பிள்ளையால், வளைவாறையை அளத்தலை தவிர கோலமானியின் வேறொரு பயன்பாடை திரட்டாம். அப்போ வளைவாறை அளக்கிறது தவிர வேறொரு பயன்பாடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு தெரியும் இதால் பெரிய ஒரு மலையிற விட்டதை பார்க்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கே தேவைப்படப்படுற ரெண்டே ரெண்டு விஷயம், கோலமானியால் உயரத்தை மட்டும்தான் அளக்குனாமே, அப்போ உயரத்தை மட்டும் சிறிய உயரம். அப்போ வளைவின் ஆறை பார்க்குறதுலேயும் கூட நாம் எச்சை எடுத்து எச்சை கொண்ட சமன்பாட்டில் போட்டு தான் ஆறை காண்றோம். எச்சையும் பியையும் பாவிச்சு தான் ஆறை காண்றோம். டிரெக்டாக நமக்கு ஆறை வாசிக்கிறதுக்கு இல்லை இங்கே. அப்போ நாம் இங்கே பார்க்குறது உயரம் தான். அப்போ இந்த எச்சை கொண்டு போட்டு ஆறு பார்க்கலாம். அது தவிர இன்னொரு பயன்பாட்டை கேட்டாங்கடா, சிறிய தடிப்புள்ள கண்ணாடி குத்தியை பார்க்கலாம். கண்ணாடி சிறிய தடிப்புள்ள இங்கே ஆக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற வசனம் என்ன பிள்ளையால், சிறிதளவு தடிப்புங்கிற சொல் வந்து ஆக முக்கியம் இங்கே. உனிட்டா பெரிய கண்ணாடி குத்தி அல்லது பெரிய ஒரு ரிஜுவம் மட்டை அப்படிலாம் இல்லை. அப்போ சிறிய தடிப்புள்ள கண்ணாடி தடிப்பு கண்ணாடி தடிப்பை பார்க்கலாம். அல்லது மைக்ரோஸ்கோப்பரை நம்முடைய மைக்ரோஸ்கோப்பரை வலிக்கி ஸ்லைட்ரை அந்த அதில் தடிப்பை பார்க்கலாம். அப்படியான சிறிய அளவுடைய பொருட்களில் தடிப்பை பார்க்குறதுக்கு தான், குற்றிகளில் தடிப்பை பார்க்குறதுக்கு தான் நமக்கு இங்கே அடுத்த பிரயோசனம் வரப்போகுது. அப்போ இந்த ஆக முக்கியமான சொல் வந்து அந்த சிறிய தடிப்புள்ளங்கிறது சிறிதளவு தடிப்புள்ள அல்லது சிறிதளவு ஆழம் ஏதாவது ஒன்று கணிக்கிறேன்னு சொன்னால், அப்போ ஏதாவது ஒரு குழி ஒன்று இருக்கு சிறிதளவு தடிப்புள்ள ஒரு குழி ஒன்று சிறிதளவு ஆழம் உள்ள சிறு குழி ஒன்று தடி ஆழத்தையும் நாம் இதை பாவிச்சு பார்க்கலாம். அப்போ ஆழத்தையும் பார்க்கலாம் தடிப்பையும் பார்க்கலாம். இது ரெண்டும் போக வளைவினரை பார்க்கலாம். அப்போ கீழுக்கு இறங்கினா ஆழம் பார்க்கும், மேலுக்கு இறங்கினா தடிப்பு பார்க்கும். அப்போ நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் ஸ்லைட்ரு அந்த தடிப்பு பார்க்கலாம் அல்லது கண்ணாடி குற்றி. அதே போல் சிறிதளவுன்னு சொல்லி இங்கே ஆக முக்கியமாக மென்ஷன் பண்ண அதுக்கு தான் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி. ஜி பாட் மேலே தரப்பட்ட கோலமானியின் இழிவண்ணிக்கையை மேலும் குறைப்பதற்கு ஒரு முறையை திரட்டாம். அப்போ இழிவண்ணிக்கை குறைய குறைய வலு சதவீதம் குறையும் அல்லது பின்ன வலு குறையும்.
ஆகவே நாம் இந்த பாவச்ச சமன்பாட்டில் என்ன செய்யலாம் நினைச்சேனா பிள்ளையால், இதில் நமக்கு ஆக பிரதானமாக இங்கே செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், வட்ட அளவுடையில் இருக்கிற பிரிப்புகள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. இப்போ நான் 50 இருக்கிற பிரிப்புகள் எண்ணிக்கையை 100 பிரிப்பாக்கினேன் நினச்சேனா, 50 பிரிப்பை 100 பிரிப்பு ஆக்கினேன் நினச்சேன்னா, எனக்கு இங்கே என்ன வரும் நினச்சேனா பிள்ளையால், அரை எங்கள் 100 சொல்லி வந்தால் சைவத்தசம் சைவர் சைவர் 5 சொல்லி வரும். அப்போ இளிவெண்ணுக்கு இன்னும் குறையும் என பிள்ளையால். அப்போ நம்ம புரி நிலைக்குத்த அளவுடைகளில் பிரிவுகள் எண்ணிக்கையை அதிகரித்த மனுஷனா தெளிவில்லாமல் போயிடும். ஆகவே இதையும் அதிகரிக்கலாம், நிலைக்குத்த அளவீட்டில் இருக்கிற பிரிவுகளை இன்னும் சிறியதாக்கலாம், அல்லது வட்ட அளவீட்டில் உள்ள பிரிவுகளை எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யலாம். அப்போ நமக்கு சாத்தியப்படக்கூடிய ஆக முக்கியமானது வட்ட அளவீட்டில் உள்ள பிரிப்புகள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. அப்போ ஒரு முறையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க, அப்போ வட்ட அளவீட்டில் உள்ள பிரிப்புகள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது. நமக்கு இந்த புரிகிற நீளத்தை குறைக்கிறதெல்லாம் நமக்கு இங்கே செய்கிற சாத்தியப்பட மாட்டான். அப்போ அது நமக்கு ஒரு சஜஷனை தங்கிட்டிருக்காங்க. அப்போ நம்ம வட்ட அளவீட்டில் உள்ள வட்ட அளவீட்டில் உள்ள பிரிப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இலகுவானதும் சாத்தியப்படக்கூடியதும். இவ்வளோ நாம் பிள்ளையால் இந்த கோளமானியில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள், மற்றதெல்லாமே வாசிப்படுக்கிறதுல வர கேள்விகள் தான். இப்போ கோளமானியில் வாசிப்படுக்கிறதுகளில் பயிற்சி நமக்கு இருக்குமெண்டா, இப்படி என்ன ஒவ்வொரு கட்டத்துலேயும் என்னென்னங்கிறதுல பயிற்சி இருக்குமென்னு சொன்னால், இது இப்போ இது பரிசோதனையோட நேரடியாக தொடர்பற்றது. இது செஞ்சு பார்க்கக்கூட நமக்கு அதில் இருக்கிற சவால்களும் பிரச்சனைகளும் வழங்கும். சரியா பிள்ளையால், அப்போ இவ்வளோத்தையும் முழுமையாக விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையால். நாம் தேவையான விஷயம் இவ்வளோத்தையும் இதில் காய்ச்சிக்கும். 2011 எஸ்சி பாருங்க பிள்ளையால், கப்பியில் வந்த கேள்வி இது. நிலத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் அகப்பட்டுள்ள ஒருவரை காப்பாற்றுவதற்கு உருவில் காணப்படுகின்றவாறு நிலைக்குத்து உருளை குழாயின் உள்ளே சுயாதீனமாக செல்லத்தக்க கப்சியூலை பயன்படுத்தலாம். ஒரு முனை கெப்பிட்டல் ஆரை உடைய ஒரு கப்பியுடன் பொருத்தப்பட்டு கப்பியை பற்றி சுற்றப்பட்டு ஒரு கம்பி கப்சியூலை தொங்க விட பயன்படுத்தப்படுகிறது. அப்போ கப்சியில் தொங்க பாவிக்காங்க. கம்பியின் திணிவும் கம்பிக்கும் கப்பிக்கும் இடையுள்ள உராய்வும் புறக்கணிக்கத்தக்கணம் என கொள்கை. கப்பி ஒரு கிடை அச்சாணியை பற்றி சுயாதீனமாக சுழலத்தக்கது. பின்வரும் வினாக்களுக்கான விடைகளில் தரப்பட்டுள்ள குறியீடுகளில் வகை குறிக்கப்படும் உரிய கணியங்களை மாத்திரம் இடம்பெற வேண்டும். உரிய கணியங்கள் ஜி புவிர் பார் முடிகள். இப்போ என்ன கேட்டியாங்க பிள்ளையால், ஏ பாட். அப்போ ஜிக்கு பதில் 10 போடுறோம், நம்ம ஜிஏ ஜி அவை பாவிப்போம். ஏ பாட். இப்பகுதிக்கு கப்பியின் திணிவும் கப்பியின் சுழற்சி இயக்கத்திற்கு எதிரான உராய்வு விசையும் புறக்கணிக்கத்தக்கது என கொள்ளட்டாம். மொத்த திணிவு கெப்பிடலைமையுடைய கப்சியுள் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுமெனேன் சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி கப்சியுள் கீழ் நோக்கி ஆழம் ஸ்மால் எச்சிற்கு சென்ற பின்னர் கெப்சியூலின் கதிக்கான ஒரு கோவையை புரட்டாம். அப்போ கெப்சியூலில் ஒரு கப்பியிலேருந்து தொங்க விடுறாங்க. அப்போ கெப்சியூல் இவ்விடத்தில் இருந்து அப்போ இவ்விடத்தை ஓய்விலேருந்து விடுறாங்க. வேகம் 0, ஒரு தூரம் எச்சுக்கு பிறகு இவர வேகம் வி. அப்போ நான் சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்கிறேன் பிள்ளையால். இந்த சக்தி காப்பு தத்துவம் பாவிக்கக்கோல நான் 0 அழுத்த சக்தி மட்டமாக இதையும் எடுக்கலாம் இதையும் எடுக்கலாம். அப்போ நான் 0 அழுத்த சக்தி மட்டமாக இதை எடுக்கேன், ஆரம்ப புள்ளியையே 0 சக்தி மட்டமாக எடுக்கேன், 0 பொட்டன்சியல் லெவல் எடுத்த நினச்சேன்னா, சக்தி காப்பு தத்துவப்படி ஆரம்ப மொத்த சக்தி சமன் இறுதி மொத்த சக்தி. அப்போ ஆரம்பத்தில் இயக்க சக்தி 0, 0 சக்தி மட்டம்ங்கிறதால நிலைப்பண்பு சக்தியும் 0. இப்போ ஆரம்பத்தில் 2. இங்கே நிலைப்பண்பு சக்தி வந்து -MGH. ஏன் பிள்ளையா, எச் வந்து மேலே போனால் MGHங்கிற சக்தி கூடும், எச் வந்து கீழே வந்தால் MGHங்கிற சக்தி குறையும். இப்போ டக்குன்னு நீங்கள் கேப்பியில் என்னன்னு சக்தி மைனஸில் வருமா அப்படின்னு சொல்லி கேப்பியல். அப்போ சக்தி மைனஸில் வராது. இங்கே நம்ம பார்க்குறது சார்பு சக்தி. அப்போ இது 2 சந்தர்ப்பத்துலேயும் பாவிப்படும். அப்போ நான் எந்த ரெஃபரன்ஸை வைக்கணும் அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து ப்ளஸ் மைனஸ் பார்ப்பேன். அப்போ ஒட்டு மொத்தமான அழுத்த சக்தி இல்லை, நாம் என்ன பாவிக்கிற அழுத்த சக்தி, இந்த அழுத்த சக்தி சார்பானது. இப்போ இது ரெண்டுக்கையும் பார்த்தோம்னா, இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த வார அழுத்த சக்தி. இப்போ நான் 0 சக்தி மட்டமாக இதை எடுத்தேன்னு சொன்னால், ஆரம்ப சக்தி MGH சொல்லி வரும், இறுதி சக்தி 0 சொல்லி வரும்.
நஜபிள்ளையார். அப்போ நான் ஆரம்பத்தை பூஜ்ஜியம் அழுத்த சக்தி மட்டமாக எடுத்ததுனால ஆரம்ப அழுத்த சக்தி பூஜ்ஜியம், இறுதி அழுத்த சக்தி எம்ஜி மைனஸ் ஹெச். அப்போ அதுதான் மைனஸ் எம்ஜி ஹெச்னு போட்டிக்கேன். ப்ளஸ் இதில் சிமோல எம் கேபிட்டல் எம் பிரச்சனை ஒன்றிக்கு, இது கேபிட்டல் எம். ப்ளஸ் ஹாஃப் எம் வி வர்க்கம். அப்போ எம்எம்எல் அம்க்கு வெட்டுப்பட்டு பெய்தனா பிள்ளையால் வி சமன் ரூட் ஆஃப் டூ ஜி ஹெச். இதுதான் ஏயில் மூலாவது பாட்டுக்கு ஆன்சர். ரெண்டாவது பாட்டை பார்ப்போம் பிள்ளையால். ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், கேப்சியூல் ஆழம் எச்சிற்கு சென்ற பின்னர் கோணக்கதையை கேட்டிக்காங்க, கப்பியின் கோணக்கதையை கேட்டிக்காங்க. அப்போ இதில் இருக்கிற விஷயம் என்ன சொன்னால் பிள்ளையால், இவர் வி வேகத்தில் இயங்கக்குள்ள இந்த இலையில் இருக்கிற ஒவ்வொரு துணிக்கையும் வி வேகத்தில் இயங்கும், இந்த கப்பியில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் நேர்கோட்டு வி வேகத்தில் இயங்கும். கொஞ்சம் பிள்ளையால், இந்த கேப்சியூலுக்கு என்ன நேர்கோட்டு கதி இருக்கோ அதே கதியை இந்த சகல துணிக்கையும் பின்பற்றும், கப்பியின் பரிதியில் இருக்கிற துணிக்கையும் பின்பற்றும். அப்போ வி சமன் ஆர் ஒமேகாவை அப்ளை பண்ணி நம்ம நினச்சின்னா ஒமேகா சமன் வி இங்கிள் ஆர். அப்போ ஒண்டிங்கிள் ஆர் இன்டூ ரூட் ஆஃப் டூ ஜிஹெச். அப்போ இந்த பாட்டில் நாம் என்ன செஞ்சுக்க மனுஷன்னா பிள்ளையால், இதில் இருக்கிற சுழற்சி இதில் கெப்பிடலம்ற திணிவை பூச்சியம், இந்த கப்பிர திணிவை பூச்சியமாக்கிக்கும். அப்போ என்னென்னத்தை புறக்கணிக்க தெரியாங்கன்னு சொன்னால், கப்பிர திணிவை பூச்சியமாக்கிருக்கும். இங்கே உராய்வு முறுக்கத்தால் வார உராய்வு விளைவுகளை புறக்கணிச்சிக்கும். ஆகவே நாம் டிரெக்டாக நேர்கோட்டுக்கு கேள்வி செஞ்சிக்கும். ஏ பாட் பூச்சியம் சக்தி மட்டமாக இன் ஆரம்ப கட்டத்தை எடுத்திருக்கேன், இதுக்கு கீழே எச் வாரத்தால் இதை மைனஸ் ஆக்கியிருக்கேன். சரி அப்படியால், அப்போ அதுலேருந்து ரெண்டையும் சமப்படுத்தி வியை கண்டிக்கேன். வி சமன் ஆர் ஒமேகாவை பாவிச்சு இது வர கோணக்கதி ஒமேகாவை கணிச்சிருக்கேன். இவ்வளோ கிளியரான பாருங்கள் பிள்ளையால். பி பாட்டை பார்ப்போம் பிள்ளையால். பி பாட்டு என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், கப்பியின் திணிவு சிமோலமானது புறக்கணிக்க தகாதது, முன்ன தக்கது இப்போ தகாதது, சுழலும் அச்சை பற்றி கப்பியின் சடத்துவ திருப்பம் அரை சிமோல மார்வர்க்கமாகவும் இருப்பின் உராய் விசைகளை புறக்கணித்து. இந்த ரெண்டு பாட்டையும் திரும்ப செய்யட்டோம். இப்போ பாருங்கள் பிள்ளையார், இப்போ கப்பிர திணிவு வந்து புறக்கணிக்கத்தகாதது. அப்போ அதில் சடத்துவ திருப்பம் நமக்கு தேவைப்படும். முன்னே புறக்கணிக்கத்தக்கதுங்கிறதால இவர் திணிவும் பூஜ்ஜியம், சடத்துவ திருப்பம் பூஜ்ஜியம், இயக்கசக்தி சுழற்சி இயக்கசக்தி பூஜ்ஜியம். இப்போ அப்படி இல்லை, இப்போ இயங்கக்கோல இவருக்கு ஒரு இயக்க சக்திக்கும் இவருக்கு ஒரு இயக்க சக்திக்கும் ஆரம்ப சக்தி எல்லாமே பூஜ்ஜியம். அப்போ ஆரம்ப மொத்த சக்தி இயங்கக்கோல பூஜ்ஜியம் அடுத்த சக்தி மட்டத்தில் இது பி பியில் ஒன்றே ரெண்டையும் திருப்பி ஏ ஒன்றே ரெண்டையும் திருப்பி செய்கிறேன். பியில் பூஜ்ஜியம் ப்ளஸ் பூஜ்ஜியம் ஆரம்ப மொத்த சக்தி. சரியா பிள்ளையால், பூஜ்ஜியம் ப்ளஸ் பூஜ்ஜியம் சமன் இறுதி மொத்தமாக பூஜ்ஜியமும் போடலாம். இறுதி மொத்த சக்தி என்னென்னு சொன்னா பிள்ளையால், மைனஸ் எம்ஜிஹெச் மைனஸ் எம்ஜிஹெச் ப்ளஸ் ஹாஃப் கேபிட்டல் எம்பி வர்க்கம் ப்ளஸ் ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம் ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம். இப்போ ஐயங்கிற சொல் அவர் பாவிக்கல. அப்போ ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம்னு சொன்னா என்னென்னு சொன்னாப்பிள்ளையால், சடத்துவ திருப்பம் அரை சிமோலம் ஆர் வர்க்கம் இன்ட்ரு ஒமேகா வர்க்கம். சரியா பிள்ளையால், இப்போ இந்த ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக நான் வி வர்க்கத்திங்கள் ஆர் வர்க்கம் போடலாம். ஏன்னு சொன்னால் இவரை நேர்கோட்டு கதி வி ஆயிருக்க போது நான் ஏற்கனவே பார்த்த வி சமன் ஆர் ஒமேகாவில் போடலாம். ஆகவே இது கேபிட்டல் எம், இது கேபிட்டல் எம் கேபிட்டல் எம் சிமோலம் கடும் கவனம் பிள்ளையால். இப்போ பார்த்தையில் அப்படி சொன்னா பிள்ளையால், எம்ஜிஹெச் சமன் எம்ஜிஹெச் சமன் ஹாஃப் எம்வி வர்க்கம் சக ஹாஃப் எம்பி வர்க்கம் சக ஒண்டிங்கிள் நாள். நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பிள்ளையால், எனக்கு ஆன்சர்களை அனுப்பக்கொலை, நான் இதை பயிற்சியில் செய்யக்கொலை ஆன்சர்களை அனுப்பக்கொலை, நிறைய பிள்ளைகள் இந்த அறையை விட்டு போட்டு இந்த ஹாஃப் எம்ஆர் வர்க்கம் போட்டுருந்தாங்க. அது அவங்க வேணுமென்று போடலை, தெரியாமலும் போடலை, பை மிஸ்டேக். அந்த பை மிஸ்டேக் நம்மளை அப்படி யோசிக்க வைக்கும். அரை இன்ட்டு அரை எம்ஆர் வர்க்கம், நிறைய பிள்ளைகள் மொத்தமாக அரை எம்ஆர் வர்க்கம் தர ஒமேகா வர்க்கம் போட்டுருந்தாங்க. ஹாஃப் ஐ தான் இவ்வளோ, அரை இல்லை அப்படியால், ஐக்கு தான் இவ்வளோ. அப்போ ஒண்டிங்கள் நாலு சிமோல மார் வர்க்கம் தர வீசமன் ஆர் ஒமேகா. அப்போ வீசமன் ஆர் ஒமேகான்னு சொன்னால்
omega க்கு பதிலாக v இங்கு r போடலாம் அப்ப v வர்க்க திங்கள் r வர்க்கம் இந்த r வர்க்கம் கேன்சல் ஆயிடும் மொத்தமாக நாலால் பெருக்கின சின்ன பிள்ளையால் ரெண்டு எம்ஜிஹெச் சமன் ரெண்டு எம்ஜிஹெச் சமன் ரெண்டு கேபிட்டலம் ஆர் வர்க்கம் விட்டுப்பட்டு பேத்துருவார் வி வர்க்கத்தை பொதுவாக எடுக்கலாம் ரெண்டு கேபிட்டலம் ப்ளஸ் சிமோளம் இன்டு வி வர்க்கம் கேட்டது வி அப்போ வி சாமன் மூலா பாட்டுக்கு கேட்டது வி அப்போ வி சாமன் நமக்கு என்ன நடக்கும் சின்ன பிள்ளையால் இதை நாம் மொத்தமாக இதாலான பிள்ளையால் பெருக்கினு அப்போ நாலால் பெருக்கினத்தால் இவடத்தை ரெண்டு வருவார் இவடத்தை ரெண்டு வருவார் இதே பிள்ளையால் அப்போ வீசாமன் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு நம்ம இங்கே நாலு வரப்போகுது நம்ம நாலால் பிரிக்கினத்தால் நாலு வரப்போகுது அப்போ இதில் இங்கே ரெண்டு வரும் இங்கே நாலு வரும் இது பேத்துடுவார் அப்போ ஒன்று நாம் நாலை போட்டு மொத்தமாக வர்க்க மூலத்தில் காட்டலாம் அல்லது ரெண்டு வர்க்க மூலம் எம்ஜிஹெச்சின் கீழ் எம்ஜிஹெச்சின் கீழ் எம்ஜிஹெச்சின் கீழ் டூ கேபிட்டலம் ப்ளஸ் சிமோளம் அப்போ டூ கேபிட்டலம் ப்ளஸ் சிமோளம் எடுக்கலாம் சரியா பிள்ளையால் அப்போ இல்லாட்டி நாலு உள்ளுக்கு போட்டு காட்டலாம் இப்போ ரெண்டாவது பாட்டில் என்ன கேட்டிருக்காங்க பிள்ளையால் ஒமேகா கேட்டிருக்காங்க அப்போ ஒமேகா டே சமன் வி டே சிங்கிள் ஆர் அல்லது வி இங்கிள் ஆர் அப்போ ரெண்டு இங்கிள் ஆர் தர எம்ஜிஹெச்சின் கீழ் டூ கேபிட்டலம் ப்ளஸ் சிமோளம் அப்போ இவ்வளவும் ரெண்டு பாட்டு கழிக்கும் பிள்ளையால் இப்போ இதை பாருங்கோ நமக்கு மூலா பாட்டில் நமக்கு இந்த பகுதி ஜீரோ ஆயிடுச்சு இப்போ தனியே ரூட் ஆஃப் டூ ஜிஹெச் கண்டம் ரெண்டாவது பாட்டில் நமக்கு சக்தி காப்பு தத்துவத்தில் இந்த கப்பிர சுழற்சியை கணக்கெடுக்க வேண்டிய என்னடா இந்த கெபிடலையும் வந்து புறக்கணிக்க தகாது ஆனால் ஏ பாட்டிலையும் பி பாட்டிலையும் நம்ம எடுத்து எடுக்கலாம் நினச்சேன்னா பிள்ளையால் இந்த அச்சில் இருக்கிற ஒரு ஆய்வு செய்ய முன்னையும் புறக்கணித்தோம் இப்பையும் புறக்கணிச்சிக்கும் இவ்வளவும் சரியான பாருங்கள் பிள்ளையால் சி பாட்டை பாருங்கள் பிள்ளையால் இதில் செய்முறை நிலைமைகளில் கப்பியின் திணிவு சிமோளமும் சுழற்சி இயக்கத்துக்கு எதிரான ஒரு ஆய்வு செய்யும் புறக்கணிக்கத்தக்கன வல்ல புறக்கணிக்க இயலாதான் உராய்வு கப்பியின் சுழற்சி இயக்கத்திற்கு எதிராக ஒரு மாறா உராய்வு முறுக்கம் டாக் எஃப்ஐ உயற்றுகின்ற என கொள்ளட்டாம் அப்போ இவர் மாறா உராய்வு முறுக்கம் கூட கொடுக்கார் இப்போ சீல மூலா கேட்டிருக்காங்க என்னென்னு சொன்னா பிள்ளையால் சீல மூலாவது கேட்டிருக்காங்க கப்பி டீட்டா நோட் ஆரையின் கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய்வு முறுக்கம் டோக்கெஃபிற்கு எதிராக செய்யப்படும் வேலையாதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு நேர்கோட்டி இயக்கத்தில் விசை தர சென்ற தூரம் அதில் பெருக்கம் நேர்கோட்டி இயக்கத்தில் வேலை தரும் எஃப் இன்டு எஸ் தரும் சுழற்சி இயக்கத்தில் முறுக்கம் தர சுழன்ற கோணம் அப்போ டோக் எஃப் இன்டு டீட்டா நோட் நமக்கு என்னத்தை தருமானுச்சுன்னா அப்படியா டோக் எஃப் இன்டு டீட்டா நோட் நமக்கு என்னத்தை தருமானுச்சுன்னா உராய்வு முறுக்கத்தை தரும் செய்யப்பட்ட வேலை இதுதான் டோக் எஃப் இன்டு டீட்டா நோட் இந்நிலைமைகளில் இந்த இதை ஒன்று ரெண்டு திருப்பி செய்யட்டாம் அப்போ நாம் ஏற்கனவே நாம் என்ன செஞ்சோம்னு சொன்னாப்பிள்ளையால் நாம் ஏற்கனவே இந்த உராய்வால் உருவாகிறதை புறக்கணித்து தான் இந்த கேள்வி செஞ்சுருந்தோம் இப்போ அதையும் கணக்கெடுக்க வேண்டியிருக்கு சரியாப்பிள்ளையால் அப்போ அதை செய்வோம் இந்த பாட்டு எல்லாருக்கும் விளங்கிட்டாப்பிள்ளையால் இப்படி இந்த நாலு வராது இந்த பெருக்கினது புறம் இங்கே நாலு வரும் இங்கே நாலு வராது சரியா ரைட் இப்போ இதில் இந்த உராய்வு முறுக்க எங்கே தாக்குன்னு சரி நிறைய பிள்ளைகளுக்கு அது வழங்குறல்ல இந்த உராய்வு முறுக்கம் எங்கே தாக்குன்னு சொன்னால் பிள்ளையால் இதான் சில்லுன்னு சொன்னால் இவ்விடத்தில் நாம் ஒரு அச்சு ஒன்று போட்டி போதான பிள்ளையால் இந்த அச்சுக்கு மேலே தான் இந்த கப்பி இருக்கு இந்த அச்சு கப்பி இங்கே சுழலக்கூல இந்த அச்சின் வழியே இந்த திசையில் தான் இந்த டோக் எஃப் தாக்கம் இவ்விடத்தில் நிறைய பேர் நினைச்சிக்காங்க உராய்வு தாக்குது இந்த கவுத்துலன்ட்டு நிறைய பிள்ளைகள் நினைக்கிற இந்த உராய்வு தாக்குற கவுத்தில் நம்மளுமே அந்த கீச்சு கீச் என்ற அந்த சத்தம் கேட்குறது இங்கே அந்த கீச் கீச்சன் சத்தம் கேட்குறது இவ்விடத்தில் இதில் தான் அந்த உராய்வு தாக்கம் இந்த உராய்வை குறைக்கத்தான் நம்ம எண்ணெய் பாவிக்கிறது அப்போ இந்த உராய்வு இல்லை இது நமக்கு இங்கே கேள்வி இல்லை இது உண்மையாக இங்கே சுற்றி கட்டியிருப்பாங்க இங்கே உராய்வு புறக்கணிக்கத்தாங்க நம்ம சென்னதுக்கு காரணம் வேறு ஆனால் இங்கே உச்சகட்ட உராய்வு இருக்கும் இந்த கவுர் ஒன்றுலேயும் இந்த ஒன்று வழுக்காது அப்போ இந்த கவுரில் ஃபுல்லாக சுற்றி கட்டி லொப்பாண்டி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வச்சாங்க இதை துண்டை மீன காட்டிக்காங்க அப்போ உராய்வு தாக்க போகிறது இந்த அச்சில் இந்த சுழற்சிக்கு எதிரான திசையில் சரியா பிள்ளையால் அப்போ நம்ம மூலா பாட்டையும் இந்த சகல பாட்டையும் நான் இப்போ திருப்பி செய்ய போகிறேன் நான் திருப்பி செய்கிறேன்னு சொன்னால்
இதில் கூட்ட போகிறேன் அவ்வளோதான். அப்போ நான் இதை ஃபுல்லாக அழிக்கேன். இதே விஷயம் திருப்பி வரப்போகவில்லையால் கவனித்து கொள்ளுங்கள். அப்போ இதே விஷயம் நமக்கு திரும்பி வரப்போகுது. அப்போ இங்கே இந்த இது வழங்குறதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு வழங்கிக்கணும். என்னென்னு சொன்னால் நேர்கோட்டு இயக்கம் இங்கே தானே பிள்ளையால், நேர்கோட்டு இயக்கத்தில் ஒரு கரடான தளத்துக்குள்ளே நுழைய கொலை, ஒப்பமான தளத்தில் வி வேகத்தில் வார யூ வேகத்தில் வார துணிக்கை, இங்கே எஃப்ங்கிற உராய்வு செயலிக்கு எஸ் தூரத்துக்கு, எஸ் தூரத்துக்கு எஃப்ங்கிற உராய்வு செயலிக்கு இவர் இங்கால வெளியிறங்கி போகிறார். வி வேகத்தில் இறுதி வேகம் வி, யூ வேகத்தில் வந்தவர் வி வேகத்தில் வெளியிறங்கி போகிறார். அப்போ உராய்வில் விரயமான சக்தி எஃப் இன்டு எஸ். அப்போ நான் சக்தி காப்பதத்துவம் பாவிச்சேன்னா ஆரம்ப மொத்த சக்தி ஹாஃப் எம் யூ வர்க்கம், ஹாஃப் எம் யூ வர்க்கம் சமன் இறுதி மொத்த சக்தி ஹாஃப் எம் வி வர்க்கம் ப்ளஸ் உராய்வில் விரயமான சக்தி எஃப் இன்டு எஸ். அப்போ உராய்வில் விரயமான சக்தி எஃப் இன்டு எஸ். இது ஏன் இதை வெளியே காட்டுறேன்னா, பிள்ளைகளுக்கு எஃப் இன்டு எஸ் என்று தெரியும், இதை இடப்பக்கம் போடுறா வலப்பக்கம் போடுறான்னு தெரியா உங்களுக்கு பிள்ளையாது. அப்போ எல்லா பிள்ளைங்களும் நினைப்பாங்க இந்த சக்தி சக இந்த சக்தி தான் இந்த சக்தி அணி நினைப்பாங்க. இப்போ இவ்வளோத்தை இவர் மொத்த சக்தியை முழுந்து ஓய்வடைஞ்சிட்டாரன்னு சொன்னால் இந்த பகுதி இல்லை, ஆரம்ப இயக்க சக்தி உராய்வில் விரயமாக இருக்கும் உங்களுக்கு பிள்ளையாது. நீங்கள் உங்களுக்கு குழம்பினாலும் நீங்கள் பார்க்குற முறை அதுதான். அப்போ இவர் ஓய்வடைஞ்சாலும் இந்த சக்தி இங்கே விரயமாக இருக்கும், இவர் ஓய்வடைஞ்சிருவார் பூச்சியமாகிடுவார். அப்போ ஆரம்ப மொத்த சக்தி சமன் இறுதி மொத்த சக்தி ப்ளஸ் உராய்வில் விரயமான சக்தி, இங்கே கப்பி கேள்விலையும் இதே செட்டப் தான். அப்போ நமக்கு எழுத வேண்டியது சியில் ரெண்டாவது சி பாட், இதுக்கு ஆரம்ப மொத்த சக்தி சமன் இறுதி மொத்த சக்தி. அப்போ நமக்கு ஆரம்ப மொத்த சக்தி சமன் இறுதி மொத்த சக்தின்னு சொன்னால் நமக்கு இப்போ இவர் இந்த கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு இப்பிள்ளையால் என்னென்று பார்ப்போம். அப்போ ஆரம்ப மொத்த சக்தி என்று சொல்வது பூச்சியம், இறுதி மொத்த சக்திங்கிற ஆரம்பிச்சுனா பிள்ளையால் இவர நேர்கோட்டு இயக்க சக்தி கெப்சியூலில் நேர்கோட்டு இயக்க சக்தி ஹாஃப் எம்பி வர்க்கம் ப்ளஸ் கெப்சியூலுக்கு ஹாஃப் ஐ வந்து அரை சிமோலம் வி வர்க்கம் சிமோலம் வி வர்க்கம் நான் வடுத்து இந்த மைனஸ் எம்ஜிஹெச் அன்னைக்கு வரும், அந்த மைனஸ் எம்ஜிஹெச் வரும் அதிரிக்கட்டும் சரியா பிள்ளையால். அப்போ ஹாஃப் எம்பி வர்க்கம் நான் மைனஸ் எம்ஜிஹெச்சையும் போட்டு வர்றேன் சரியா பிள்ளை, நான் மைனஸ் எம்ஜிஹெச்சையும் போட்டே செய்கிறேன் நான் உங்களுக்கு வடுத்து. அப்போ பூச்சியம் சமன் நிலைப்பண்பு சக்தி மைனஸ் கேபிட்டல் எம்ஜிஹெச் அப்படியா, மைனஸ் கேபிட்டல் எம்ஜிஹெச் ப்ளஸ் ஹாஃப் கேபிட்டல் எம்பி வர்க்கம் ப்ளஸ் இது கெப்சியூலுக்கு இவ்வளவும் கெப்சியூலுக்கு கப்பியை பார்த்த மனுஷன்னா ஹாஃப் ஐ வந்து அரை சிமோலம் சிமோலம் ஹாஃப் ஐ ஐவளவும் இன்ட்டு ஒமேகா வர்க்கம் ப்ளஸ் இவ்வளவும் என்னென்னு சொன்னாப்பிள்ளையால் கெப்சியூல் கப்பிர இயக்க சக்தி ப்ளஸ் ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம் ப்ளஸ் உராய்வில் விரயமான சக்தி இருக்கு. அப்போ உராய்வில் விரயமான சக்தி என்னென்னுச்சுனாப்பிள்ளையால் டோக் எஃப் இன்டு டீட்டா, இதுதான் உராய்வில் விரயமான சக்தி சரிவிளால். இந்த தீட்டா வந்து தீட்டா நோடு இல்லை, மேலுக்கு கேட்டது ஒரு தியரிக்காக தானே மூலா பாட்டு கேட்டியாங்க, இங்கே நாம் தீட்டாவை காணணும் சரியா பிள்ளையா, இங்கே நாம் தீட்டாவை காணணும். இப்போ இதை பிரதிட்டம் அடிச்சுனா பிள்ளையார் கெப்பிட்டல் எம்ஜிஹெச் சமன் கெப்பிட்டல், நம்ம அதே நாலால் பெருக்க போகிறோம், நாலு கெப்பிட்டல் எம்ஜிஹெச் சமன் கெப்பி டூ கெப்பிட்டல் எம் ப்ளஸ் இந்த நாலு பெருக்கப்பட்டு பிடித்தார். இவருக்கு நம்ம வி வர்க்கத்தீங்கள் ஆறு வர்க்கம் போடலாம் பிள்ளையார். அப்போ வி வர்க்கத்தீங்கள் ஆறு வர்க்கம் போட்டோம் அப்படின்னா நமக்கு சிமோலம் இன்டூ வி வர்க்கம் அந்த ஒமேகா வர்க்கத்துக்கு வி வர்க்கத்தீங்கள் ஆறு வர்க்கம் போடலாம் ப்ளஸ் ப்ளஸ் நான் என்ன போடலாம் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் டோக் எஃப் இன்டூ டீட்டாக்கு பதிலாக என்ன போட போகணும்னு சொன்னால் பிள்ளையார் இந்த கெப்சியூல் வந்து ஹெச் ஆழம் கீழுக்கு இறங்கியிருக்கு.
அப்போ எச் ஆழம் கீழுக்கு இறங்கி இருக்காருன்னு சொன்னால் எனக்கு இந்த தீட்டா தேவை, எவ்வளோ கோணம் இவர் சுழன்றிருக்காருங்கிறது. அப்போ இவர் எச் ஆழம் கீழுக்கு இறங்கிக்காருன்னு சொன்னால் பிள்ளையால் இந்த கப்பி சுழன்ற பரிதிர நீளம் வந்து, இந்த பரிதிர நீளம் வந்து சிமோலச்சாரிக்குமா இல்லையா, இந்த கெப்சியூல் வந்து எச் ஆழம் கீழுக்கு இறங்கியிருக்கேன்னு சொன்னால் இந்த கப்பி சுழன்ற பரிதியின் நீளம் எச்சாரிக்குமா இல்லையா பிள்ளையால், வட்டத்தேற்றம் முடிக்கணும்னு சொன்னால் எஸ் எம்என் ஆர் தீட்டான்னு சொல்லு. இப்போ தீட்டா ஆர்என்ல ஆர் ஆரை எதிரமைக்குமெண்டா இந்த பரிதியின் நீளம் எஸ் எம்என் ஆர் தீட்டா. அப்போ இங்கே எச் எம்என் ஆர் தீட்டா இல்லையா பிள்ளையால், இங்கே எச் எம்என் ஆர் தீட்டா இல்லையா பிள்ளையால், எச் எம்என் ஆர் தீட்டா. ஆக முக்கியமான உலகம் என்ன சொன்னா பிள்ளையால், எச் நீளம் இவர் கீழுக்கு இறங்கிக்கிறண்டா எச் நீளமான நூல் அல்லது கவுறு இங்கே விடுவிக்கப்பட்டிருக்கும். எச் நீளமான கவுறு இங்கே விடுவிக்கப்பட்டிருக்குமா இல்லையா, அப்போ எச் நீளமான கவுறு விடுவிக்கப்பட்டிருக்கேண்டா பரிதி எச் நீளம் சுழன்றிருக்கும். இவடத்தை இருக்கிற பரிதி இப்போ இவடத்தை வந்திருக்கு, இந்த பரிதியின் நீளம் சிமோலெச், இவர் சுழன்ற கோணம் ஆர். அப்போ நான் டீட்டாக்கு பதிலாக எச்சிங்கிள் ஆரப்பா வைக்கலாம், டோக் எஃப் இன்டு எச்சிங்கிள் ஆர். ஆகவே நான் இதை கொண்டு நெஞ்சல போட்டேன்னு சொன்னால் வி சாமன் வி சாமன், நமக்கு வி வர்க்கம் இவ்வளவு தேவைப்பட போதும், 4 MGH 4 MGH மைனஸ் டோக் எஃப் இன்டு எச்சிங்கிள் ஆர் முழுவதின் கீழ் 2 M ப்ளஸ் சிமோலம் வர்க்க மூலம். இப்போ அடுத்த பார்ட் ஒமேகா சாமன் விங்கிள் ஆர், ஒமேகா சாமன் விங்கிள் ஆர் அது சாமன் ஒண்டிங்கிள் ஆர் வர்க்க மூலம் 4 MGH மைனஸ் டோக் எஃப் எச்சிங்கிள் ஆர் அதன் கீழ் 2 M ப்ளஸ் சிமோலம். இவ்வளோ முளைட்டு பாருங்க பிள்ளையா, சரியா பிள்ளையா. இதில் நமக்கு இங்கே 4 பேருக்கு போல இங்கேயும் ஒரு 4 பேருக்கு படும் என்ன 4 பேருக்கு படும். அப்போ இவர் பிரேக்கெட் ஆயிடுவார், சரியா பிள்ளையா. அப்போ இவ்வளவு தான் இங்கே நமக்கு இருக்கிற விஷயம். இங்கே அந்த நிறைய பிள்ளைகள் மிஸ்டேக் கூட்ட ரெண்டே ரெண்டு இடம் இருக்குது, நிறைய பிள்ளைகள் மிஸ்டேக் கூட்ட ரெண்டு இடம். மூலாவது இடம் என்னென்னு சொன்னா பிள்ளையால், அது ஒரு இடம் தான், அந்த ரெண்டு மிஸ்டேக். மூலாவது என்னென்னு சொன்னா பிள்ளையால், மூலாவது பாட்டை பாவிச்சு டக்குன பிள்ளைகள் டீட்டா நோடுன்னு சொல்லி போட்டுட்டு, இந்த டீட்டா நோடும் இந்த எச்சுக்கும் சம்மந்தம் இல்லை முனைஜா பிள்ளையால். அந்த டீட்டா நோட் என்று சென்னது யாதாயினும் ஒரு கட்டத்தில் தான் அந்த டீட்டா நோடு சென்னார். இந்த எச் வந்து எச் தூரம் விடுவிக்கப்பட போல சுழல்ற கோணம் டீட்டானோடு செல்லியிருந்தால் நாம் எச்சிங்கிள் ஆறுக்கு நாம் டீட்டானோட் பாவிச்சிக்கலாம். நான் சொல்ல விஷயம் மனைஜா பிள்ளையால், அப்போ இவர் இவ்விடத்தில் இந்த டீட்டா நோடும் மூலா பாட்டில் சென்ன டீட்டாவும் வேறு வேறு, மூலா பாட்டில் சென்ன டீட்டா நோடும் இந்த டீட்டாவும் வேறு வேறு, சரியா பிள்ளையால். அப்போ அதில் ஆக முக்கியமான விஷயம் மற்றது சில பிள்ளைகளுக்கு இந்த எஸ்எம்என் ஆர் தீட்டாங்கிறது தெரியாது. அப்போ பரிதியின் நீளம் ஆர் தீட்டா ஆரில் அளக்கப்பட்டால் ஆரை ஆறுன்னு சொன்னால் பரிதியின் நீளம் எஸ்எம்என் ஆர் தீட்டா. அப்போ அது ஆக முக்கியமான விஷயம். இப்போ மூணாவது பாட்டை பாருங்கள் பிள்ளையால், ஆழம் எச் நோடிற்கு கீழ் நோக்கி சென்ற பின்னர் கெப்சியூல் குழாயின் அடியை அடைந்து நிற்கிறது, எனினும் கப்பி உராய்வு முறுக்கத்திற்கு எதிராக தொடர்ந்தும் சுழல்கிறது. கெப்சியூல் நின்ற பின்னர் கப்பி மேலும் எவ்வளவு சுற்று அதாவது சுற்று எண்ணிக்கை ஏன் சுழல்கின்றது என்று சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சு காணட்டாம். இந்த கேள்வியில் என்னென்னு சொன்னால் பிள்ளையால், எச் ஆழத்தில் இவர் வேகமும் ஒமேகாவும் நம்ம கண்டுட்டோம். எச் ஆழத்தில் இவர் வேகமும் இவர் ஒமேகாவும் கண்டுட்டோம். இப்போ என்ன கேட்காங்கன்னு சொன்னா பிள்ளையால், இந்த கேப்சியூல் வந்து சுழலை கொல எச் நோடுங்கிற ஆழத்துக்கு வந்தோடனே சடனாக இவர் நிலத்தில் அடித்து ஓய்வுக்கு வரார். அப்போ இவர வேகம் வந்து பூச்சியம் ஆயிடுச்சு. அப்போ எச் நோட் ஆக கொல இவர் நிலத்தில் அடித்து பூச்சியமாகிறார். இப்போ நாம் நினைக்கக்கூடாது எச் சமன் எச் நோடாக வி சமன் பூச்சியம்ங்கிறது இது இந்த சமன்பாட்டுக்கு இல்லை. இவர் நிலத்தில் அடித்த உடனே கெப்சியூல் வந்து பூச்சியமாகிறார். கெப்சியூல் பூச்சியமானாலும் இந்த ஒமேகாவை ஆரம்ப வேகமாக கொண்டு இப்போ அடிக்கிற கட்டத்தில் இவர கோணவேகம் ஒமேகான்னு சொன்னால்
இந்த ஒமேகாவை ஆரம்ப இப்போ ஒமேகா இந்த திசையில் இருக்கு, உராய்வு முறுக்கம் இந்த திசையில் இருக்கு. ஒமேகா இந்த திசையில் இருக்கு, உராய்வு முறுக்கம் இந்த திசையில் இருக்குன்னு சொன்னால் இவர் அமர் முடுகுவார் இல்லையா பிள்ளையால், அமர் முடுகி ஒரு கட்டத்தில் இவரை சுழற்சி நிறுத்தப்படும். கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இவர் சுழற்சி நிறுத்தப்படும் வரைக்கும் இவர் எவ்வளவு சுழன்று இருப்பார்ன்னு சொல்லி கேட்டிக்காங்க. அப்போ இவர் சுழற்சி நிறுத்த அப்போ நம்ம காணப்படு என்னென்னு சொன்னால் பிள்ளையால், டீட்டா மொத்த டீட்டா ஒட்டுமொத்த டீட்டாவை நாம் இப்போ காணும், ஒட்டுமொத்த டீட்டாவை இப்போ நாம் காணணும். அப்போ நாம் காணணும்னு சொன்னால் நமக்கு தெரியும் இங்கே உராய்வு முறுக்கம் வந்து என்னென்னு சொன்னால் பிள்ளையால் டோக் எஃப். அப்போ நமக்கு தெரியும் டோக் சாமன் ஐஆல்ஃபா, டோக் சாமன் ஐஆல்ஃபா. அப்போ நமக்கு டோக் சாமன் டோ இங்கே உராய்வு முறுக்கத்தில் வர்றது டோக் எஃப், டோக் எஃப் தெரியும், ஐ தெரியும். அப்போ நம்ம அல்ஃபாவை காணலாம் இல்லையா பிள்ளையால். அப்போ அல்ஃபாவை கண்டுட்டோம்னு சொன்னால் நாம் இறுதி கோணவகம் பூஜ்ஜியம். அப்போ நாம் ஒமேகா வர்க்கம் சமன் ஒமேகா நோட் வர்க்கம் ப்ளஸ் ரெண்டு டூ அல்ஃபா டீட்டாவை பாவிச்சு நாம் தீட்டாவை காணலாம். இதை கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளை, இதை அழிச்சு போட்டு திருப்பி எழுத போகிறோம். இது அந்த ஒமேகா இருக்கட்டும் பிள்ளைகள், ஒமேகா இருக்கட்டும். இதில் இதை பாருங்கள் பிள்ளையால், நான் ரெண்டு முறையில் இதை செய்வோம், ரெண்டு முறையே முறை தான். மூறாவது முறை என்னென்னு சொன்னா பிள்ளையால், இப்போ நான் சொன்னது ஒமே அல்ஃபாவை கண்டு இதில் கொண்டு போடுறது. ரெண்டாவது முறை சக்தி கபிலத்துவத்தை நேரடியாக காண்றது. இப்போ இதில் நமக்கு இறுதி கோணவகம் பூஜ்ஜியம் என்று வரப்போகுது. அப்போ ஆரம்ப கோணவகம் அல்ஃபா மைனஸில் வரப்போகுது. அப்போ ஒமேகா நோட் இதில் சும்மா காட்டுறோம் பிள்ளையால், ரெண்டுமே ஒரே விஷயம்ங்கிறது காட்டுறேன். ஒமேகா நோட் வர்க்கம் சமன் ஒமேகா நோட் வர்க்கம் சமன் ரெண்டு, அல்ஃபாவுக்கு பதிலாக நாம் என்ன போடலாம்னு சொன்னா பிள்ளையால், டோக் எஃபிங்கிள் ஐ, டோக் எஃபிங்கிள் ஐ இன்ட்டு தீட்டா. இன்னொரு சாம்பாடிக்கு என்ன சொன்னா பிள்ளையால், இப்போ இருக்கிற கோணவகம் மிக்கு தானே பிள்ளையால், இப்போ இருக்கிற கோணவகம் நமக்கு தெரியும் உராய்வு விசை தர நேர்கோட்டு தூரத்தால் பிரிக்கணும்னு சொன்னால் செய்யப்பட்ட வேலை வரும். அதே வேலை சுழற்சியில் முறுக்கம் உராய்வு முறுக்கம் தர டீட்டா. அப்போ இங்கே நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிள்ளையால், முறுக்கத்தையும் முறுக்கத்தால் உருவாகிற டோக் எஃப் இன்ட்டு டீட்டா, டோக் எஃப் இன்ட்டு டீட்டாவை ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கத்துக்கு சமப்படுத்தலாம். இப்போ இதை பாருங்கள் பிள்ளையால், ரெண்டால் பிரித்து ஐயாவில் பெருக்கினா, ஐயாவில் பெருத்து பெருக்கி ரெண்டால் பிரிக்கினா, இதே சமன்பாடம் இல்லையா, ரெண்டு முறையே விஷயம். இங்கே அல்ஃபாவை கண்டு அந்த அல்ஃபாவை கொண்டு இயக்க சமன்பாட்டில் பிரதிட்டு டீட்டாவை காண்றது ஒரு முறை, அல்லது நேரடியாக நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிள்ளையால், உராய்வு முறுக்கம் தர டீட்டா தான் செய்யப்பட்ட வேலை. அது சமன் ஹாஃப் ஐ ஒமேகா நோட்ற வர்க்கம். இந்த ஒமேகா ஆர்ன்னு சொன்னால் நல்லா கவனிச்சோம் பிள்ளை, இந்த ஒமேகா ஆர்ன்னு சொன்னால் கெப்சியூல் நிலத்தில் தட்டக்கோல வந்த ஒமேகா தான் இந்த ஒமேகா. நல்லா மறந்துடலாம் பிள்ளையா, சரியா? கெப்சியூல் நிலத்தில் தட்டக்கோல வந்த ஒமேகா என்ன ஆயிடுச்சு? அப்போ டோக் எஃப் இன்ட்டு டீட்டா சமன் ஹாஃப் ஐக்கு பல நமக்கு தெரியும் என்ன சொன்னால் பிள்ளையா, அரை சிமோளம் ஆர் வர்க்கம், அரை சிமோளம் ஆர் வர்க்கம் தர, அரை சிமோளம் ஆர் வர்க்கம் தர ஒமேகா நோட்டுற வர்க்கம் வந்து கீழுக்கு ஒரு ஆர் வர்க்கம் வரும். அப்போ ஒமேகா நோட்டுற வர்க்கம் வந்து என்னென்னு சொன்னால் பிள்ளையால், கீழுக்கு ஒரு ஆர் வர்க்கம் வரும், ஒண்டிங்குள் ஆர் வர்க்கம். கவனம் பிள்ளை, அந்த கோவைகள் தானாக முக்கியம். நாலு கேபிட்டல் எம்ஜிஹெச் மைனஸ் டோக் எஃப் ஹெச்சுக்கு பல ஹெச் நோட் ஓவர் ஆர், அதன் கீழ் டூ கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம். சரியா பிள்ளையால், இதுதான் டீட்டா. இப்போ டீட்டா ஆர்ன்னு சொன்னா பிள்ளையால், என் ஆர்ன்னு சொன்னால் இப்போ நமக்கு தெரியும் பிள்ளையால், அரை வட்டம் இங்கே தானே பிள்ளையால், அரை வட்டம் 180 பாகை, அரை வட்டம் 180 பாகை, இது பை ஆரையன், பை ஆரையன். அப்போ பை ஆரையன் எத்தனை வட்டம்னு கேட்டால் நாம் அரை வட்டம் வைப்போம் பை ஆரையன். அப்போ அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா பிள்ளையால், ஆரையன் ஒரு முழு வட்டம் டூ பை ஆரையன். அப்போ தரப்பட்ட ஆரையனை டூ பையால் பிரித்தமென்னு சொன்னால், தரப்பட்ட ஆரையனை டூ பையால் பிரித்தமெண்டா எத்தனை வட்டம்னு சொல்லி வரும். இங்கே கேட்கப்பட்டது டீட்டா இல்லை,
number n appa n sum n theta v angle 2 pi appa n sum n theta v angle 2 pi adu sum n theta ku pagala nama enna podalam endu senna pillayal ivolathe im podalam tok f ala pirich appa 1 angle 2 pi into tok f appa 1 angle 2 pi into tok f nan eludhigi poram pillayal thare இந்த ஆறு வர்க்கமும் இந்த ஆறு வர்க்கமும் வெட்டுப்பட்டு பேய்த்திடுவார் இந்த ஆறு வர்க்கமும் இந்த ஆறு வர்க்கமும் வெட்டுப்பட்டு பேய்த்திடுவார் இந்த நாலால் இந்த ரெண்டும் இந்த அறையில் வந்த ரெண்டும் பேய்த்திடுவார் நமக்கு இங்கேயே பாருங்கள் பிள்ளையால் இந்த இவைய ரெண்டு பேரும் இந்த நாளால் வெட்டுப்பட்டு பேய்த்திடுவாங்க இந்த அறை இந்த நாள் வெட்டுப்பட்டு பேய்த்திடுவாங்க சரியா பிள்ளையால் ஆறு வர்க்கம் வெட்டுப்பட்டு பேய்த்திடுவாங்க அப்போ மேலுக்கு சிமூலம் மட்டும் இருக்கும் அப்போ சிமோளம் இன்ட்ரோ நமக்கு கேபிட்டல் நம்ம அழிச்சு விடுறோம் நம்ம இடம் காணாது அது பெரிய கோவை தானே பிள்ளையார் அப்போ நமக்கு இவரும் தேவைப்படாது பிரச்சனை இல்லை அப்போ என் சாமன் தீட்டா விங்கிள் டூ பை சாமன் என் சாமன் தீட்டா விங்கிள் டூ பை சாமன் இந்த ரெண்டு நாளும் இந்த ஆறு வர்க்கமும் பேய்த்திருவர் அப்போ நமக்கு எம் விங்கிள் டூ பை டோக் எஃப் இன்டூ எம்ஜிஹெச் மைனஸ் டோக் எஃப் ஹெச் நோடிங்கிள் ஆர் அதன் கீழ் டூ கேபிட்டல் எம் ப்ளஸ் சிமோளம் இது சரியான பாருங்கள் பிள்ளையால் பாருங்கள் பிள்ளையால் அப்போ நமக்கு டோக் எஃப் ரெண்டு டூ பை வரும் எம்ஜிஹெச் நோட் வரும் ஹெச் நோடாக மாறிடும் பிள்ளையால் ஹெச் நோடாக மாறிடும் ஹெச் நோடாக மாறிடும் எல்லாம் கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு இது கோவையை நாம் அரேஞ்ச் பண்ண தேவையில்ல இதுக்கெல்லாம் போல் எழுதி நம்ம சரி ஆனால் இதுக்குள்ளே சுருக்கிக்கு இந்த ஆறை போமாச்சு எடுத்துக்கொண்டு அந்த வெட்டி எல்லாம் செய்ய தேவையில்லை சரியா பிள்ளையால் இது அவ்வளவுதான் இந்த கேள்வி அப்போ நமக்கு விளங்கும் என்னென்னு சொன்னால் பிள்ளையால் கடைசி பாட் டி பாட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் கேப்சியூல் குழாயின் அடியில் இருக்கும்போது சிமோலம் நோடை உடைய ஒருவர் அதில் பிரவேசிக்கிறார் கேப்சியூலை உயர்த்தி கொண்டிருக்கும் போது கப்பி மாறா கோணக்கதியுடன் சுழல வேண்டுமெனின் கப்பி மீது பிரயோகிக்க வேண்டிய உராய் முறுக்கம் டோக் இயக்காட்டாம் இதற்காக சீயில் உள்ள நிபந்தனைகளை பாவிக்கட்டாம் அப்போ சீயில் உள்ள நிபந்தனைன்னு சொன்னால் உராய்வு முறுக்கம் இருக்கு அப்போ கெப்சி உள்ள திணிவு எம் சரி அப்படியா அப்போ கெப்சி உள்ள திணிவு எம் அதில் பிரயோகிக்கிற சிமோலம் நோடையுடைய ஒரு ஒரு ஏற்றிக்கு போகிறாங்க அப்போ இவர திணிவு எம் கெப்சி உள்ள திணிவு எம் இதில் இன்னொரு மனுஷனை ஏற்ற போகிறாங்க எம் நோடை உடைய ஒராளை ஏற்ற போகிறாங்க ஏற்றி போட்டு மேலுக்கு இழுக்க போகிறாங்க டி அப்போ இங்கே டி இருக்க போகுது இப்போ கெப்சியூவில் மற்ற பக்கம் சுற்றினா தான் ஆள் மேலுக்கு வரலாம் அப்போ நான் கொடுக்க வேண்டிய டோக்கி வந்து இந்த திசையில் இருக்க போகுது அப்போ டோக்கி இந்த திசையில் இருந்துச்சுன்னு சொன்னால் உராய்வு முறுக்கம் எதிர் திசையில் வரப்போது டோக் எஃப் ஆக உழைச்சா பிள்ளையார் அப்போ மாறா வேகத்தில் இயங்கணும்னு சொன்னால் தேறிய முறுக்கம் என்ன வேணும் பிள்ளையால் தேறிய முறுக்கம் பூஜ்ஜியமாகணும் அப்போ டி இன்ட்டு ஆர் ஆர் டி இன்ட்டு ஆர் அப்போ இந்த திசையில் வர டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் டோக் எஃப் சமன் டோக் இக்கு சமன் ஆகணும் மினிமம் அப்போ உராய்வால வாரத்தையும் வழங்கி இந்த ரெண்டு பேர் வெயிட்டாலையும் வாரத்தை வழங்கணும் அப்போ ஓ பாட்டி திருப்பம் எடுக்க என்ன வேறு மனுஷனால் டோக் இ சமன் மற்ற பக்கம் எடுப்போம் டோக் இ சமன் டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் டோக் எஃப் இரண்டாம் மேலுக்கு சுத்தக்குள்ளே எதிர்த்து செய்யலான உராய்வு வேணும் அப்போ டி ஆர்ன்னு சொன்னால் கேபிட்டல் எம் ப்ளஸ் எம் நோட் இன்ட்டு ஜி இன்ட்டு ஆர் இவ்வளவு நிறை தர செங்குத்து தூரம் அப்போ முறுக்கம் ப்ளஸ் டோக் எஃப் ஆகிக்கணும் அதான் நாம் வழங்க வேண்டிய டோக்கி அப்போ ரெண்டும் சமனாயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே மாறா வேகத்தில் இழுபடும் இது ரெண்டையும் கூட டோக் இ கூடிச்சேன்னு சொன்னால் ஆறு முடுகளில் இழுபடும் சரியா பிள்ளையால் அப்போ இவ்வளவு தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இங்கே கடுமையாக இருக்கிறேன்னு சொன்னால் பிள்ளையால் நோட்டேஷன் தான் பிரமாணங்கள் இல்லை நோட்டேஷன் தான் குறியீடுகள் தான் அப்போ இந்த குறியீடுகளை பற்றி பாருங்கள் பிள்ளையால் இங்கே பை மிஸ்டேக் கூட்டியிருக்கேன் நான் என்னங்கிறத கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை விளங்கிடுங்க பிள்ளையால் நான் அழிச்சு எழுதிக்கேன் அப்போ இதை ஃபுல்லாக விளங்கிடுத்து இல்லைன்னு சொன்னால் சரி பிள்ளையால் இதோட நமக்கு 2011 ஏசியே முடிவடையுது